இப்போ இன்னைய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் வந்து எஸ்ஆர்எஸ் டீம் கூட சண்டை போட்டிருப்பாருங்க. சண்டை போட்டது மட்டும் இல்ல, நேரா கிரவுண்டுக்குள்ளேயே வந்திருப்பாரு. சிவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எஸ் வெர்சஸ் எல்எஸ்டி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் போயிட்டு எல்எஸ்டி டீம் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நம்ம கௌதம் கம்பீர் வந்து சண்டை போடாத ஆளே இல்லைங்க. எந்த மேட்ச் பிளே பண்ணாலும் அந்த மேட்ச்ல வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை வந்து போட்டுட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கும் அப்படிதாங்க, இன்னைக்கு ஒரு சண்டை வந்து உருவாக்கி இருப்பாருங்க நம்ம கௌதம் கம்பீர். அதாவது ஆவேஷ் கான் போட்ட பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்துல் சமாத்துக்கு இடுப்புக்கு மேலதாங்க போயிருக்கும். அந்த பாலுக்கு வந்து நோ பால் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தாங்க நம்ம கௌதம் கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி வந்து ஓவரா வந்து பேசியிருப்பாரு. பட் ஆனா அது வந்து நோ பால் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியரா தெரியும். ஆனா நம்ம கௌதம் கம்பீர் பேசுனது பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பாங்க. கௌதம் கம்பீருக்கு வேற வேலையே இல்ல போலங்க. எப்ப பார்த்தாலும் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட ஒம்பழுத்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு கூட எஸ்ஆர்எஸ் டீம் கூட ஒம்பழுத்திருக்காரு. ஆனா எஸ்ஆர்எஸ் டீம்ல அந்த அளவுக்கு அக்ரஷன் காமிக்கிறது யாரும் இல்ல அப்படிங்கறதுனால தாங்க இன்னைக்கு வந்து தப்பிச்சாரு. ஒருவேளை நம்ம விராட் கோலி மாதிரி யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா வச்சு இன்னைக்கும் செஞ்சு விட்டுருப்பாங்க. சரி ஓகே, கம்பீர் பண்ண இந்த சில பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.